ஹாய் 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 மக்களே, இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன வ்ளாக் பார்க்க போகிறீங்கன்னா, கார்டன் சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே இங்கே விற்கிறாங்கங்க, அது பற்றின வ்ளாக் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடையில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளோட விலையை செக் பண்ணோன்னா, நம்ம மொபைலில் இந்த கடையோட ஆப் வந்து நம்ம வச்சுருந்தோன்னா, அதை வந்து அந்த கோட் மாதிரி இருக்குல்லங்க, அந்த பொருளில் இருக்கும்ல, அதில் நீங்கள் அது மேலே வந்து ஸ்க்ரீன் பண்ணிங்கன்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேட் வந்து அதில் நமக்கு காட்டும் மொபைல்லையே. இப்போ நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மண்ணோட பேக்கெட்டோட ரேட் வந்து எவ்வளோன்னு நான் செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரேட் வந்து காட்டிடுச்சு. ஸோ வந்து நான் வந்து பொதுவாக இந்த மாதிரி கடைக்கு இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதனா ஒரு பொருளோட ரேட் வந்து எனக்கு தெரியலன்னா நான் இந்த மாதிரி செக் பண்ணிப்பேன். இது வந்து யூஎஸ்ல இருக்கிற வால்மார்ட் கடையில், அந்த வால்மார்ட்டுக்குன்னு இருக்க ஆப்பில் வந்து இந்த மாதிரி செக் பண்ணுற ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கடையில் வந்து என்ன வாங்க வந்தேன்னா, மண், அதாவது கொஞ்சம் நான் வந்து கார்டன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சோண்டு மண் கொஞ்சம் வாங்கினேன். ஒரு ரெண்டு பேக்கெட்டு அளவுக்கு வாங்கினேன், பெரிய பேக்கெட். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இது தான் நான் அதை ரெண்டு இது பேக்கெட் எடுத்தேன். அதுக்கப்புறமா ஏதாவது என்ன வாங்கலான்னு எனக்கு ஒரு பெரிய ஐடியா இல்லை. பட் வந்து இந்த கடைக்கு நான் இவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கேங்க, ஆனால் வந்து இந்த செக்ஷன், இந்த கார்டன் சம்மந்தமாக பொருள் விற்கிற இந்த செக்ஷனுக்குள்ளே நான் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டோர் பிளான்ட் தனியாக, அவுட்டோர் பிளான்ட் தனியாக, தனித்தனியாக இங்கே வச்சுருக்கிறாங்க. அதிலே வந்து இந்த பிளான்ட் வந்து எவ்வளோ தண்ணி அளவு, எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த டெம்பரேச்சர், இது வந்து சன்னியில் வைக்கணுமா, இல்லை வந்து இதுக்கு எவ்வளோ அளவு தண்ணி ஊற்றணும், அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இதில் ஒவ்வொரு இதுலேயும் போட்டிருக்காங்க. குறிப்பு அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. விலையும் வந்து ஒரு எப்படி வச்சுருக்காங்கன்னா, ஒரு $5 இருக்கிற பிளான்ட்னால் அதெல்லாம் ஒரு செக்ஷனில் வச்சுருக்கிறாங்க. $10 அது ஒரு இடத்துல வச்சுருக்கிறாங்க. ஒரு $14 ஒரு இடத்துல வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி தனியாக வந்து நமக்கு ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு மாதிரி, எனக்கு அது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து இன்றைக்கி வந்து பிளான்ட் வாங்குகிற எதுவுமே ஐடியாவே கிடையாது. நான் வந்து மண் வாங்குறதுக்காக வந்தேன். ஸோ அப்படியே வந்து உங்களுக்கும் இதெல்லாம் காட்டலாம், இந்த வ்ளாக் காட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எல்லாமே வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ரோஜாப்பூ. இந்த ரோஜாப்பூ உங்களுக்கு பிடிச்சி, இந்த கலர் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த பிங்க், இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு வந்து பொதுவாக வந்து ரோஜாவை வந்து தலையில் வச்சுக்கிறதோட இந்த மாதிரி வந்து செடியிலே வச்சு அப்படியே பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கும். அதை வந்து கட் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரிலாம் பிடிக்காது, செடியிலே வச்சு பார்க்குறது தான் பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து ரெண்டு மூணு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. பட் வந்து நான் வந்து பெருசாக கட் பண்ணலாம் மாட்டேன், அதிலே அப்படியே விட்டுருவேன். அது எவ்வளோ நாள் இருக்குதோ அதிலே இருந்து அதிலே வாடுற அளவுக்கு அப்படியே விட்டுருவாங்க. பொதுவாக நான் எனக்கு வந்து இந்த ரெட்டு பிங்க், இந்த ரெண்டு கலரும் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் தான் நான் வந்து அந்த ரெட்டு பிங்க் இருக்கிற அந்த செடி பக்கமாக போயிட்டே இருக்கிறேங்க. வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த செக்ஷனில் தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க. சில இடத்துல விதை அந்த மாதிரி இதுவும் சில இதெல்லாம் விற்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஏர் பியூரிஃபை சம்மந்தமாக இருக்கிற அந்த செடிலாம் இருக்குள்ளங்க, அது வந்து ஒரு செக்ஷனில் கம்ப்ளீட்டாக வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட்லேயே நிறைய இருக்குல்லங்க, அது மாதிரிலாம் இருக்கிறது, அதிலே வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. இது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதாவது இந்த இடமே வந்து ரொம்ப ஒரு அமைதியாக, ஒரு இதை அப்படியே பொறுமையாக அப்படியே எனக்கு இது உள்ளே இருக்கிற இந்த வ்ளாக் பார்க்குறதுக்கும் போது நான் ஷூட் பண்ணதே எனக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இங்கேயே ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து இந்த ஃப்ளவர்லாம் பார்த்துட்ருக்கணும் போல் இருக்குது. இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அதாவது இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து செடியை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. யாராக இருக்கலாம் பிடிச்சிருக்கோ. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களே, அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒன்றாவது வாங்காமல் போகணுமா, அதுக்காகவே நான் வந்து ஒரு செடி ஒன்று எடுத்தேன். இது ரொம்ப பெரிய விலையெல்லாம் கிடையாது, $1.5 கிட்ட ஏதோ வருது. ஸோ வந்து நான் இதை எடுத்தேன். இதில் என்ன ஸ்பெஷல்னா, இதில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு இதில் வந்து ஒரே ஒரு செடி தான் வச்சுருப்பாங்க, இதில் வந்து ஒரே இதில் ரெண்டு வச்சுருக்குறாங்க. அதனால் நான் வந்து அதை எடுத்தேன். அது ஏதோ மிஸ்டேக்காக அது வச்சுருக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும், உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு இது இருக்குது. ஆக்சுவலாக ஒன்று தான் வைப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடேபிளோடைய விதை அந்த மாதிரி இது எல்லாமே இங்கே வைக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து வாங்கிறது வந்து ப்ரெஃபர் பண்ண மாட்டுறாங்க. சில பேர் வந்து வாங்கினா ஒரு 10 விதை போட்டால் அதில் வந்து ஒரு 2 இல்லைனா 3 வருது அப்படின்னு சொல்கிறாங்க.
பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காய்கறியோட எல்லா விதையும் இங்கே இருக்குது. ஆல்மோஸ்ட் அதாவது பம்ப்கின் அது இது இந்த ஃப்ரூட்ஸு அதுக்கு அது சம்மந்தமாக இருக்கிற விதைங்க எல்லாமே இருக்குது. வேறு வேறு பிராண்டில் இருக்குது. இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கார்டன் சம்மந்தமாக இருக்கிறது. அதாவது ஒரு A to Z கார்டன் சம்மந்தமாக ஒருத்தங்க புதுசாக ஒருத்தங்க கார்டன் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா என்னென்ன மாதிரியான பொருள் தேவைப்படுமோ அது எல்லாமே இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுருக்கிறாங்க. மண்ணுலேருந்து உரத்துலேருந்து எல்லாமே வந்து பெரிய சைஸில் சின்ன சைஸில் அந்த மாதிரி வேறு வேறு ஒரு 3 கிலோ அளவுக்கு ஒரு பெரிய 10 கிலோ அளவுக்கு அந்த மாதிரி வேறு வேறு இதில் வந்து அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த பிளேஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து கார்டன் சம்மந்தமான பொருட்கள் இந்த இந்த இடத்துல இந்த செக்ஷனில் வந்து விற்கிறாங்க. இதுக்கப்புறமா நான் வந்து என்ன ஷாப்பிங் பண்ண போகிறேன்னா இந்த கடை உள்ள இருக்கிற மற்ற ஐட்டம் வெஜிடபிள் செக்ஷன் நான்வெஜ் செக்ஷன் அந்த மாதிரி வந்து ஒரு வீக்லி ஷாப்பிங்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். அதனால் வந்து இந்த இந்த ஷாப்பிங் விளாக் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நான் வந்து செகண்ட் பார்ட் 2வாக நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து என்னுடைய ஷாப்பிங் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம். இப்போ கார்டன் அந்த மூடெல்லாம் மாறி எல்லாம் பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ வந்து நெக்ஸ்ட் நான் வந்து ஷாப்பிங் மூடுக்கு வந்துட்டேங்க. நான் வந்து வெஜிடேபிள் செக்ஷனுக்கு போயிட்டுருக்கேங்க. இதை பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ தூரம் நான் நடந்து வந்துட்டுருக்கேன். இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த கடை வந்து எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி வீக்கெண்டுனால சரியான கூட்டங்க நிறைய பேர் இன்றைக்கி. அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் செக்ஷன் இருக்கலாங்க, இந்த எம்ப்ளாயிங்க போடுற அந்த பில்டிங் செக்ஷன் கிட்ட கூட்டமே கிடையாது. ஏன்னா வந்து அது நிறைய பிளேஸ் இருந்தாலும் ஆனால் வந்து அங்கே வந்து 1-2 பேர் தான் வந்து பில்டிங் வந்து போடுறாங்க. செல்ஃப் செக்அவுட் தான் ரொம்ப பேர் வந்து ப்ரெஃபர் பண்ணி போடுறாங்க. ஸோ வந்து நானும் வந்து இந்த செல்ஃப் செக்அவுட் விளாக்லாம் போட்டிருக்கேன். ஸோ வந்து யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதற்கான லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி அதை பார்க்காதவங்க பாருங்கள். நானும் வந்து இந்த ஷாப்பிங் முடித்தோடனே செல்ஃப் செக்அவுட் தாங்க பண்ணேன். ஆக்சுவலி நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செல்ஃப் செக்அவுட் நான் பண்ணதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட கூட்டங்க இன்றைக்கி இன்றைக்கி இந்த வீக்கெண்டாக இருக்கனால சரியான கூட்டம். இந்த ஸ்க்ரீனில் இது நீங்கள் பார்க்குறீங்களா நம்பர் 19, 20, 21 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்லிங் செக்ஷனுங்க. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆளே கிடையாது, 1-2 இடத்துல மட்டும்தான் வந்து பில் வந்து போடுறாங்க, மற்றது எல்லாமே செல்ஃப் செக்அவுட் தாங்க. கார்டன் விளாகில் வாங்கின அந்த செடியை தான் வந்து என்னுடைய காருக்குள்ளே அந்த கப் ஹோல்டர் வச்சுருக்கிறதுக்காக ஒரு இடம் கொடுத்துருப்பாங்களேங்க, அது உள்ளே வச்சுருக்கிறேன். இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்கேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டில் வந்து போனேன் வந்து இந்த ஷாப்பிங்லாம் முடிச்சு ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அதனால் எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து பீஸா வந்து வாங்கி வைக்க சொன்னேன். அதுவும் வந்து ஃப்ரீ பீஸா. அதை பற்றின டீட்டெயில்ஸில் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இந்த பீஸா பற்றி இந்த ஃப்ரீ பீஸா பற்றி இன்றைக்கி நான் வந்து வால்மார்ட் ஷாப்பில் உள்ளே வந்து ஷாப்பிங்கில் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்புறம் வந்து கடவுள நான் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ஷாப்பிங் வ்ளாகாக வந்து பார்ட் 2 வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் போட போகிறேன். வாழையில சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க.